இட்லியும் உளுந்தும் நான் ஊற வச்சிருந்தேன். அதை இப்போ ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல போட்டுட போறேன். ஸோ அதை அரைஞ்சிட்டு இருக்க டைம் இந்த மீன் டைம்ல அந்த பக்கம் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி காஃபி மட்டும் குடிச்சிட்டு அந்த டைமில் நான் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ணல. சாரி கட்டுறதுனால காலையில் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு டிஃபன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ரவை இட்லியும் தேங்காய் சட்னி தான். ஸோ அதுக்கு தான் இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரவை இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக வீட்லேயே நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி சூப்பராக செய்யலாம். ஸோ அது இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் சட்னியும் அரைச்சி ரெடியாக வச்சுக்கிறேன். ஸோ அரைச்ச உடனே இந்த மிக்சியை வந்துட்டு தொடச்சிட்டு அழுக்கு அரைஞ்சுன்னா எனக்கு இன்றைக்கி அழுக்காகல, தூக்கி உடனே மேலே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இமீடியட்டாக செஞ்சால் நமக்கு ஹெக்டிக்காக இருக்காது. இந்த பக்கம் வந்துட்டு அந்த ரவை கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணி சோடா ஆட் பண்ணி வச்ச அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சால் இப்படி தான் ஆகிடும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தயிர் எல்லாம் ஊற்றி இன்னும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அதையும் எடுத்துகிட்டு ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இட்லி வந்துட்டு போய் வைக்க போகிறேன். ஸோ சாரி கட்டிட்டு செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது, அதனால தான் அப்படி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இட்லி தட்டில் இட்லி எல்லாம் ஊற்றி வச்சிடுறேன். ஸோ சட்னிக்கு இப்போ வந்துட்டு தாளிப்பு கொடுக்கணும். அதை செஞ்சு முடிச்சிட்டுனா பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ சட்னியும் ரெடி பண்ணியாச்சு, இட்லி இன்னும் வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த மீன் டைம் வந்துட்டு நைட்டு கழுவுன பாத்திரம்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்ருக்கேன். வாழைக்காவும் மாங்காவும் நான் இப்படி தண்ணியில் போட்டுச்சா வந்துட்டு பழுக்காமல் இருக்கும், வாழைக்கு எஸ்பெஷலி. ஸோ இப்போ நீங்கள் அவியல் செய்ய போகிறேன். ஸோ அதனால் இது அப்படியே இந்த கம்பை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்துட்டு கம்பு கூழ் அதுக்கு செய்ய போகிறேன். ஸோ இதுவும் அரைச்சி வைக்கணும். ஸோ இட்லி தோசைக்கு மாவு அரைச்ச அப்புறம் இதை அரைக்கிறோம். ஸோ ரவை இட்லி பாருங்கள் இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வாங்குறதுல நீங்கள் இன்ஸ்டன்ட் வாங்கினீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதுக்கு நீங்கள் ரவை வாங்கி இப்படியே செஞ்சுக்கலாம். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அரிசி வந்து அரைஞ்சிருச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குள்ளே. இப்போது மாவு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி மாவு அரைச்ச வேலைலாம் நான் சாரி கட்டுந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் சாரி கட்டு குக் பண்ணியிருக்கேன், பட் ஃபுல் வேலை இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வேலை பண்ணதே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணப்போ. ஸோ இந்த கிரைண்டரோட ஸ்டோன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்கலாம். ஸோ அதுலேயும் நல்ல ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் நான். நீங்கள் அந்த ஹோலை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த பக்கம் வந்து ஃபுல் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிடுவேன். எப்போவுமே நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி கிரைண்டரெல்லாம் யூஸ் பண்ணிட்ட அப்புறம் பின்னாடி அந்த வயர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டால் நமக்கு ரொம்பவே அழுக்காகாமல் இருக்கும். ஸோ இந்த கிரைண்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் வைப்ஸ் வந்து அதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். மாவும் அரைச்சி இந்த கண்டெய்னர்ஸில் வச்சாச்சு. ஸோ ஈவினிங்குள்ளே புளிச்சிடும். ஸோ நைட்டு டின்னருக்கு தோசை தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடு பெருக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒன்லி வீடு பெருக்கிறது தான், தொடைக்கிறது இல்லை. நேற்று தான் நான் தொடைச்சேன், அதனால் இன்றைக்கி ஒன்லி வீடு பெருக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா வீடு பெருக்கி தொடச்சி பழகிடுச்சு. அந்த ஃப்ளாட் மாப் வச்சுருக்கிறதுனால எனக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குது.
ஸோ அவ்வளோதான், வீடு பெருக்கிட்டேன். இப்போ வந்துட்டு லஞ்ச் பண்ண வரணும். நான் இன்றைக்கி வாஷிங்கும் போட்டிருக்கேன், ஸோ அதுவும் காய போட்டணும். இப்போ வாஷிங் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு லஞ்ச் குக் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வந்தோடனே நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவியல் செய்ய போகிறேன். ரைஸ் வாஷ் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் அவியலுக்கு இங்கே வந்துட்டு எல்லா வெஜிடேபிள்ஸும் இங்கே பீல் பண்ணிவிட்டு சாப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு தண்ணி விட்டுடணும். அவியலுக்கு எந்த காய் ரொம்ப நேரம் குக் ஆகுதோ அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படி கடைசியாக போட்டுகிட்டே வரணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நான் முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு போட்டேன். அந்த மாதிரி நான் இங்கே வந்துட்டு எல்லா வெஜிடேபிள்ஸும் சாப் பண்ணி ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி குக்கரில் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ அவியலுக்கு எல்லாம் வெஜிடபிள்ஸ் போட்டாச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கடைசியாக இப்போ வந்துட்டு கத்திரிக்காயும் மாங்காய் லாஸ்ட்டாக மேலே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு. மாங்காய் வந்துட்டு மேலே இப்படி ஒன்று ஒன்றா போட்டு விட்டுட்டா உள்ளே வந்துட்டு குழஞ்சிடாமல் இருக்கும், மேலே அப்படியே வெந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் ரசம் அவியல் தான் லஞ்சு. ஸோ ரசத்துக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரசத்துக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் தக்காளி வந்துட்டு இப்படி தான் மேஷ் பண்ணிப்பேன் கையில். நீங்கள் யாரானா இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கையில் அப்படி மேஷ் பண்ணி போடுறதா இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ரசம் அந்த தக்காளி எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ நான் போலி செஞ்சல்ல, ஸோ அதனுடைய பருப்பு அந்த தண்ணி தான் இருக்குது. ஸோ அதை தான் எனக்கு ரசத்துக்கு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு தக்காளி வதங்கிறதுக்குள்ளோ. ஸோ அந்த மாதிரி 1-2 மினிட்ஸும் நான் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். இப்போ கவுண்டர் டாப்பும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாத்திரம்லாம் கழுவணும். ஸோ இங்கே அவியல் குக் ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு கோகோனட் ஆயில் ஊற்றி தாளிக்க போகிறேன். ஸோ அவியல் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவியல் பார்த்தீங்கன்னா காய் முழுசாக இருக்கணும், ஆனால் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் எப்போவுமே அவியல் குக் ஆகணும். இப்போ வந்துட்டு தாலி போட்டு வெறும் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா அது மேலே ஊற்றிட்டு சூப்பராக அந்த கோகோனட் ஆயில் ஸ்மெல்லுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் ரெடி, அங்கே குக்கரில் ரைஸும் ரெடியாக இருக்குது, இங்கே வந்து அவியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாத்திரம் எல்லாமும் கழுவியாச்சு. ஸோ இங்கே துணியும் எடுத்துட்டேன் நான், இப்போ அது காய போட்டணும். இப்போ அந்த கம்புக்கு அதையும் அரைச்சி இப்படி வச்சுருக்கேன். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாம் இப்படி வச்சு எடுத்துப்பேன். ஸோ தட் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:00. இப்போ துணியை காய போட்டு வந்து லஞ்ச் சாப்பிட கரெக்டாக இருக்கும். ஸோ துணி காய போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு லஞ்ச் பார்த்திங்கன்னா ரைஸு ஹாட் ஹாட் ரசம் அப்புறமா அவியல். இந்த அவியலுக்கு ரசம் இல்லைனா வெறும் பிளெயின் பருப்பு இருந்தாலே சூப்பராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ காய் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அதோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவியல் பாருங்கள் காய் அப்படி தான் இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இப்போ ஈவினிங். ஸோ மாவெல்லாம் நல்லா பொங்கி இருக்கு. இப்போ வந்துட்டு பாத்திரம்லாம் வெளியே இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும். ஸோ கிரைண்டரெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தாலாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சாச்சு. நான் அந்த வீடியோ கிளிப்பிங் எடுக்கலை. இப்போ வந்துட்டு ஆண்ட்ரிக்கு சீஸ் டோஸ்ட் வேணும்னு கேட்டிருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்குக்கு, அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெட்டில் வந்துட்டு நம்ம சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல, அது நடுவில் வச்சுட்டு அம்மா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஆரிகனோ கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ப்ரெட் பட்டர் வச்சு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டால் சூப்பரான சீஸ் டோஸ்ட் ரெடி ஆகிடும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி ப்ரெட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனா இந்த மாதிரி நான் ஆண்ட்ரிக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அதனால் இதை செஞ்சு கொடுப்பேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடு இப்படி டோஸ்ட் பண்ணி எடுத்தா சூப்பரான சீஸ் டோஸ்ட் ரெடி ஆகிடும். உங்களுக்கு நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இது வந்து சாஸோட டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆண்ட்ரிக்கு இப்போது வேறு வேறு டொமேட்டோ கெச்சப் பிடிக்க மாட்டேங்குது. இந்த சீஸ் டோஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி சூப்பராக கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக், ஈஸியாக அவங்க ஈஸியாக செஞ்சிட முடியும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:00. ஸோ ஈவினிங் வேலை கூட முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது, நான் அதை தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:00. இப்போ வந்துட்டு ஈவினிங் கொஞ்சம் அந்த பாத்திரம்லாம் இருக்காது, வாஷ் பண்ணோம். ஸோ பாத்திரம் மட்டும் ஒரு நாள் நான் யார் யார் வீட்டில் பாத்திரம் கழுவுறீங்களோ எனக்கு சொல்லுங்கள், எவ்வளோ வாட்டி பாத்திரம் கழுவுறீங்கன்னு. எனக்கு ஒரு 4-5 times பாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனால இப்போ. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி முடிச்சுட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு, லஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு, லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா ஈவினிங் டீ முடிச்சுட்டு, அப்புறமா டின்னர் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரம் கழுவிச்சுட்டு எடுத்து அடுக்கி வைக்கிறதும், நம்ம எவ்வளோ டைம் பாத்திரம் கழுவோமோ அவ்வளோ டைம் எடுத்து அடுக்கி வைக்கணும். ஸோ உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நேரம், எவ்வளோ வாட்டி நீங்கள் பாத்திரம் கழுவுறீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுங்கள். வீட்டில் நீங்கள் கழுவுறதா இருந்தால் ஸோ பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு மறுபடியும் டின்னர் அப்போ மறுபடியும் தோசை விடணும், அந்த பாத்திரம்லாம் மறுபடியும் கழுவணும். ஸோ எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்காது. சம்டைம்ஸ் ரொம்ப குக்கிங் இருந்துச்சுன்னா அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் ஹெக்டிக்காக தோணும், அதர்வைஸ் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்பு நான் அரைச்சி வச்சேன்ல, ஸோ அதை வந்துட்டு குக் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தோசை சுடணும். தோசை சுட்டு முடிச்சுட்டா எனக்கு வேலை முடிஞ்சு. என்னோடய சட்னி, ஏன்னா நான் காலையில் வச்சலாம் அதே சட்னி இருக்குது, ரவா இட்லிக்கு செஞ்ச சட்னி. சம்டைம்ஸ் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிவிடுவேன், சாம்பார் சட்னி எல்லாம் 2 times வர மாதிரி. ஸோ தட் அப்படி பிளான் பண்ணிவிட்டா நம்ம சம்மர் டைமில் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேணாம் பாருங்கள். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வேலையும் நான் இப்போ முடிச்சுட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இப்போது டின்னர் நான் தோசை இப்போ தான் சுட்டு முடித்தேன், போய் டின்னர் சாப்பிடணும். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே சாரீ சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், நிறைய பேர் சாரீயில் இருப்பீங்க, நிறைய ஒர்க் டெய்லி ஹவுஸ் ஓர்டர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நான் சாரீயில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி ஸோ நல்லா இருந்தது. எனக்கு ஒன்றும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தெரியல, லைட்டாக கொஞ்சம் வெயில் இருந்ததுனால கொஞ்சம் அப்படி ஹாட்டாக ஸ்வெட் ஆச்சு. மற்றபடி எனக்கு, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு சாரீ ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ நீங்களாம் யாரெல்லாம் வீட்டில் சாரீ கட்டிட்டு எல்லா ஒர்க் பண்ணுறீங்க, ஃபுல் டே யார் சாரீ கட்டிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.